ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். அண்ட் இன்றைக்கி எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊட்டி பிளான். ஸோ சடனாக ஒரு பிளான் பண்ணி, அண்ட் இது வந்து ஒரு பிளானே கிடையாது, சடனாக ஒரு மார்னிங் வந்து எந்திரிச்ச உடனே ஊட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி கிளம்புனதான். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி பெட்ரோல் போட்டுக்கலாம். அண்ட் இது பிளானே கிடையாதுங்க. ஸோ சத்தியமாக வந்து ஸோ பிளான் பண்ணி அப்படிலாம் போகலை. சடனாக காலைல எழுந்திரிச்சோடனே தம்பி வந்து ஊட்டி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ ஓகே, அப்போ நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்ப போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரோல் போட்டுக்கலாம். பைபாஸ் ஏரியாச்சு. ஸோ டேங்க் ஃபில் பண்ணேன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 1,200 ருபீஸ்க்கு போகிற மாதிரி இருந்துச்சு பெட்ரோல். ஸோ ஓகே, எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பிகாஸ் பெட்ரோல் ப்ரைஸராக ஹைக் ஆகிடுச்சு. ஸோ முன்னாள்லாம் பார்த்திங்கன்னா 900க்கு போட்டால் போதுங்க. ஸோ 900 போட்டேன் அப்படின்னா வந்து ஃபுல் டேங்க் ஆகிடும். ஜாலியாக ஒரு 300 to 400 kilometers வேணும் ஓட்டுவேன். பட் இப்போ பார்க்கலாம், 1,200 போட்டிருக்கேன். ஸோ 1,200 போட்டிருக்கேன். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 500 ஓட்டினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 500 எதிர்பார்க்கல, ஸோ 400 எதிர்பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ 400 போதான் பார்க்கலாம் இன்றைக்கி. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து ஊட்டி சொத்துறவிலேருந்து ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 kilometers இருக்குது. ஸோ 400 kilometersில் வந்து ஸோ ஒரு 250-300 kilometers கிட்டே வந்து ஸோ ஃபுல்லாகவே பைபாஸ் தான். ஸோ 250-270 நினைக்கிறேன். ஸோ வந்து கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு வந்து ஃபுல்லாகவே பைபாஸாக இருக்கும். ஸோ அடிக்கடி வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம எப்படி ஸ்டாப் ஆச்சு தெரியல. ஸோ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் கேமராவில். பிகாஸ் நான் ரெக்கார்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணேன், பட் ரெக்கார்டு இவ்வளோ நேரம் ஆகலை. ஸோ இப்போ தான் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ நிப்பாட்டி என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ தான் ஒரு டீக்கில் நிப்பாட்டி பார்க்கலாம் சொல்லி நிப்பாட்டிட்டேன். ஸோ பார்க்கலாம் என்ன பிரச்சனைன்னு. ஸோ சார்ஜ் இருந்தால் எல்லாம் சொல்லி செக் பண்ணணும். வெயிட் பண்ணோம். ஏன் சரி, எனக்கு என்ன ஷோல்டர் வலி? ஆ சத்தியமாக டீ நல்லாவே இல்லைங்க. ஸோ இங்கே பாதியிலே குடிச்சு வச்சுட்டு கிளம்பிட்டோம். என் தம்பி பாருங்க, ஓடி போயிட்டான். இந்த ஊரா சாமின்னு ஓடி போயிட்டான். வந்து நாங்கள் ஒரு 70 kilometers கிராஸ் பண்ணியிருக்கோம். அதான் போட்டே இருக்கேன், பேட்டரி போயிடா. ஆஃப் பண்ணிட்டோம்பா. ஆக்சுவலி போகும்போது தம்பியோட போகிறேன். வரும்போது நான் சோலோ ரைடாக தான் வரணும். ஸோ சோலோ ரைடு ரொம்பவே போர் அடிக்கும். ஸோ ஹெட்செட் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வரும்போது கொஞ்சம் பாட்டு கிட்டே வரலாம்னு நினைக்கிறேன். அண்டு ஓவோ சார்ஜர் சூப்பராக இருக்குதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோனை வந்து நல்லா கிரிப்பாக பிடிச்சி வச்சிருக்குது. ஸோ ஓவோ சார்ஜர் வந்து யூஸ்ஃபுல்னே சொல்லலாம். ஸோ எக்ஸு வந்து பல எக்ஸு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பிரச்சனை வந்துச்சு அதில். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் வரும். ஸோ அந்த நம்பர் ரப்பரை வந்து ஸோ சும்மா போகிறவங்க வர்றவங்களாம் அப்படி தூக்கிட்டு ஓடிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் போபால் பார்த்திங்கன்னா அப்படி இருந்துமே ஃபால்ட் இல்லை. ஸோ கிரிப்பு நல்லா பிடிச்சிக்குது. ஸோ ஆக்சுவலி விருதுநகர் கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ விருதுநகர் டோல் தான் இது. அண்ட் பார்த்திங்கன்னா 2012 ஃபஸ்ட்டு வந்து கைத்தாரோட டோல் கிராஸ் பண்ணுவோம். அண்ட் இப்போ ஒரு டோல் கிராஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு 2 டோல் விருதுநகர். ஸோ பைபாஸில் ஸோ இந்த பைபாஸில் இந்த 2 டோல் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம 4 லைன் போட்டுக்கான்னு சொல்லி தம்பி சொல்கிறோம். ஸோ தெரில, ஸோ போகும்போது தான் பார்க்கணும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிரச்சனையாக தாங்க இருக்குது. ஸோ எப்போ வந்தாலுமே ஒரு சிங்கிள் லேனாக தான் இருக்குது. ஸோ இந்த சைடு ஒன்று இந்த சைடு வேலை நடக்கும், அந்த சைடு வேலை நடக்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ சிங்கிள் வேணும், இந்த இடத்துல ஸ்பீடாகவும் போக முடியாது. ஸோ உண்டான இடத்துல ஸோ நார்மலாக ரெண்டு பேர் இருக்கும் போதே ஸ்பீடாக போகணும். ஏன்னா வந்து ஃபுல்லாகவே பம்ப்ஸாக இருக்கும் ரோடு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ இது வேறு சிங்கிள் ஆகிட்டாங்களா. ஸோ இது வேறு பயங்கர மோசமாக இருக்குது. அண்ட் நிறைய இடத்துல பாலம் வேறு கட்டுறாங்களாம். ஸோ என்ன லட்சணமாக இருக்குதுன்னு தெரியல ரைடு. ஸோ இப்போவே வந்து டென்ஷனாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படியே போச்சுன்னா நிச்சயமாகவே வந்து இன்னொரு 8 மணி நேரத்துக்குள்ளே போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் வர்றதுக்கே கிட்டத்தட்ட 1.5 hours ஆச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 kilometers தான் கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 100 kilometers இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 hours கிட்டதே ஆகிடுச்சு. 1.5 hours 2 hours கிட்டதாக ஆகிடுச்சு போகலாம். ஸோ கிட்டத்தட்ட அந்த மணி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 2 o'clock ஆக போகுது. ஸோ நாங்கள் 11:30 கிட்டே கிளம்பணும். அது பார்த்தீங்கன்னா அது 2.5 hours கிட்டே ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. ஸோ அவ்வளோ லேட் ஆகிடுச்சு பிகாஸ் ரொம்பவே டிராஃபிக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி நடுவில் நடல. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே நடுவில் நிறையவே நடந்துருவாங்க. அண்டு ஸோ அனிமல்ஸ் ஸோ ஆடு மாடு எல்லாமே பார்த்தா போகணும்.
அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ பாருங்கள் ஜாலியாக ரெண்டு பேர் நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நடந்து போனாங்கன்னா எப்படி தான் ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம பார்த்து ஓட்டினாலுமே இந்த மாதிரி நடந்துருந்தாங்கன்னா ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம நிச்சயமாக ஆக்சிடெண்ட் ஆகும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து ரைடிங் கேஸ் பண்ணி ரொம்ப நல்லது. அப்படியே பாருங்கள் ஒன்றுமே படம் யூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன், வெறும் க்ளவுஸ் மட்டும் போட்டுருக்கேன், ரைடிங் கேர் வாங்கினா வாங்க மாட்டேங்கிறோம். அது இப்படி போனாலும் நல்லா தான் இருக்குது. ஸோ நல்லா விண்ட் கிளாஸ் ஃபுல்லாகவே தடுத்துருக்கோம், நம்ம பின்னாடியே போயிடலாம். ஸோ டெய்ல் பண்ணி போனால் நல்லாவே இருக்குது, பார்த்து இருக்கு. ஸோ பாருங்கள் எப்படி காத்திருக்கு. ஸோ பென்ஸ் ஓவர் டேக்கன்கே போகிறோம். பென்ஸ் ஓவர் டேக்கன் சென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடில் தான் போகிறேன். ஸோ ஹண்ட்ரடே பென்ஸ் கிட்ட பண்ண முடியல. ப்ளஸ் செய்ய பாருங்கள் எப்படி குரங்கு மாதிரி உட்காந்து ஓட்டிட்டு போகிறாங்க. ஒழுங்காக ஓட்டுறானா குரங்கு மாதிரி காலை நேரத்து பீஸ் ஓட்டிகிட்டு இருக்கான். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூவி சூட்டு அண்ட் இந்த க்ளவுஸ் பிபிஜி க்ளவுஸ் போட்டிருக்கேன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே ஏர் ஃப்ளோவாக இருக்குதுன்னு சொல்லுவேன். அண்ட் பார்த்தீங்கன்னா பிபிஜி ஜாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெர்மல் லைனர் வரும். அண்ட் தெர்மல் லைனர் நான் கழட்டி வச்சுருக்கேன். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல போட்டு ஓட்டணும்னா ரொம்பவே ஸ்வெட்டாகும். அண்ட் ரைடை வந்து ரொம்பவே அது வந்து ஸோ ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஸோ அதனால தெர்மல் லைனரை ஃபுல்லாக கழட்டி வந்துட்டு நான் பேக்கில் வச்சிட்டேன். அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா பின்னாடி காரில் வந்துருக்கு. ஸோ நம்ம ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காரில் வச்சுட்டு வந்தோம். அண்ட் ஒரே ஒரு பேக் மட்டும், ஸோ தண்ணி பாட்டில் மட்டும் கொண்டதுக்காக அந்த தம்பி பேக் வச்சுருக்கலாம். ஸோ வேறு எதுலேயுமே வேறு எதுலேயும் எனக்கு கொண்டு வரல. அவங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்டுருந்தாங்க. அண்ட் அவங்க ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிட்டான். ஸோ அதனால் ஃப்ரெண்டை வந்து ஸோ கட்டு போட்டு கூட்டு போயிட்டு சொன்னாங்க. ஸோ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. டோல் நம்பர் 3 வந்துடுச்சு. ஸோ மதுரை கிட்டே வந்துட்டோன்னா அண்ட் இந்த டோலில் பார்த்தீங்கன்னாங்க செம்ம கூட்டம் வரும் எப்பவுமே. ஸோ எப்போ டைம், ஸோ மார்னிங் 5 வந்தாலும் நைட்டு 10 வந்தாலும் எப்போ வந்தாலுமே இந்த டோலில் கூட்டமாக இருக்கும். ஸோ காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு எண்ட்ரி. ஸோ இது வந்து சென்னைக்கு ரைட்டில் போனால் சென்னை வந்துடும், நேராக போனால் பெங்களூர். ஸோ ஒரு மெயின் ஸ்பாட், ஸோ மெயின் ஸ்பாட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பயங்கர கூட்டமாக இருக்குங்க. ஸோ பாருங்கள், ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு. ஸோ இந்த டோலில் மட்டுமே நிறைய, ஸோ அதாவது சவுத் ரீஜனில், ஸோ சென்னை பக்கத்தில் போனோன்னா நிறைய வண்டி நிற்கும். ஸோ சவுத் ரீஜனில் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய வண்டி நிற்குங்க இந்த இடத்துல. ஸோ பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா 3 லைன் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இருக்கிறதே 5 லைன் தான். ஸோ அதில் 3 லைன் க்ளோஸ் பண்ணிட்டு 2 லைன் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து பெங்களூர் பைபாஸில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக போனால் பெங்களூர் தான். பட் நம்ம அவ்வளோ தூரம் போகிறது கிடையாது, திண்டுக்கல் அப்புறம் லெஃப்ட்டு திரும்பணும்னு சொல்லி தம்பி சொல்லியிருந்தோம். ஸோ பிகாஸ் தம்பி வந்து ஊர் ஊட்டி தான். ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது, மேப்ஸே தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ அவனே நீட்டாக கூட்டிட்டு போயிடுவான். ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் கிளிப்பை பார்த்துருப்பீங்க, நான் வந்து கடைசியாக வந்து ஆஃப் பண்ணேன். அண்ட் அதுதான் வந்து என்னோடய கடைசி கிளிப். ஸோ அந்த ட்ரிப்பில் வந்து இது கடைசி கிளிப்பை தான். ஏன்னா வந்து ஸோ சுத்தமாகவே டெட் ஆகிடுச்சு என்னோடய நாய்ஸ் ப்ளே. ஸோ காரணம் என்னன்னே தெரியாமல் நான் வந்து ரொம்பவே முடிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருந்தேன். பட் ஆனால் ரெக்கார்டு எதுவுமே ஆகலை. ஒரு இடத்துல நிப்பாட்டி சாப்பிட்லாம்னு சொல்லி நிப்பாடும் போது நான் வந்து செக் பண்ணும்போது ஆன் பண்ணும்போது ஆனே ஆகலை. ஸோ என்னடா அப்படின்னு சொல்லி பேட்டரி எடுத்துகிட்டு ஸோ ஸ்மெல் பண்ணி பார்த்தேன், உள்ள போர்டு ஃபுல்லாக எரிஞ்ச ஸ்மெல் இருந்துச்சு. ஸோ என்னடா போர்டு எரிஞ்ச ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்புறம் தான் யோசித்தேன், ஸோ சார்ஜ் பண்ணும்போது ஓவர் சார்ஜ் ஆகி உள்ள ஐசி போயிடுச்சு. ஸோ பாதியிலே நிப்பாட்டி நான் ரிட்டர்ன் வர வேண்டியதாகிடுச்சு. ஸோ ஆக்சுவலி வீட்டுக்கு வந்துட்டு நான் ரெடி பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் வந்து ரெடி பண்ணதுக்கே கிட்டத்தட்ட அவங்க வந்து ஸோ ஒரு 4.5 to 5,000 ஆயிரும் ப்ரோ. ஸோ போர்டும் ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து சரி பண்ண வேணாம், பிகாஸ் அவ்வளோ செலவழித்து இந்த கேமராக்கு ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து புதுசாகவே நாய்ஸ் ப்ளே வாங்கிக்கலாம். ஸோ நாய்ஸ் ப்ளேட ரேட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸோ 5,200 சம்திங் தான் வருது. ஸோ புதுசாகவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ அதனால் பாதியிலே ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு நான் ரிட்டர்ன் வர வேண்டியதாகிடுச்சு. ஸோ எய்தர் வந்து நான் இந்த கேமரா ரெடி பண்ணிட்டு இல்லைனா ஒரு புது ஆக்ஷன் கேமரா வாங்கிட்டு இந்த ட்ரிப்பை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ யூஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் எந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.